மீண்டும் தாக்கல் செய்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. அன்றைய தினம் அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையும் அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து தெலுங்கு வருட பிறப்பையொட்டி புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் அண்மையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாரிமுத்து, தங்கவேலு, உபயத்துல்லா, சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். பின்னணி பாடகி வாணிஜெயராம் மறைவிற்கு இரங்கல் தீர்மானமும் வாசிக்கப்படுகிறது. நேரமில்லா நேரத்தில் கவனஈர்ப்பு தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உள்ளன. இதன் மீதான விவாதம் முடிவடைந்ததும் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை நிறைவேற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் அப்போது தெரிவித்தார். இந்நிலையில் இந்த மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யும் முதலமைச்சர் ஆளுநர் எழுப்பிய கேள்விகளுக்கான விளக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மசோதா மீது விவாதம் நடைபெறுகிறது. வியாழக்கிழமையே இந்த மசோதாவை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்கும். இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உரையாற்ற உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான நிபந்தனைகளை நீக்கினால் தேர்தலில் போட்டியிட தயார் என்றும், தேர்தலுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற தயாராக இருப்பதாகவும் ஓ பன்னீர் செல்வம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களும் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தன. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார், 2026ஆம் ஆண்டு வரையான காலத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக பொய் செய்தி பரப்பி வருகிறார்கள் என்று கூறினார். கட்சியின் எதிர்கால நலன் கருதியே இரட்டை தலைமை அவசியம் என முடிவெடுக்கப்பட்டதாகவும், இதனை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்ததாகவும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டில் அடிப்படை உறுப்பினர்கள் மூலம் விதிகளுக்கு உட்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாகவும், தற்போது பொதுச் செயலாளர் தேர்வு என்பது விதிகளுக்கு உட்பட்டு இல்லை என்றும், ஜூலை 11ல் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை நீக்கியிருப்பதாகவும், இதன் மீது எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கு கட்சியில் எந்த விதியும் இல்லாத நிலையில் சாதாரண உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டுமென்றும் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்குள் எடுக்கும் முடிவுகள் விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமென்றும், அரசியல் கட்சிகள் சங்கங்களோ கிளப்புகளோ கிடையாது என்றும் வாதிடப்பட்டது. பொதுச் செயலாளர் பதவி குறித்து அடிப்படை உறுப்பினர்களிடம் கருத்து கேட்காததே கட்சி நிறுவனர் வகுத்த விதிகளுக்கு எதிரானது என்று குறிப்பிடப்பட்டது. பொதுச் செயலாளர் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அமர்வதற்காகவே தற்பொழுது பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே மாவட்ட வாரியாக சென்று புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களிடம் கருத்து கேட்ட பிறகே விதிகளுக்கு உட்பட்டு தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கட்சியின் உறுப்பினர்கள் பட்டியலை வெளியிட்டு பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட அனுமதித்தால் வழக்கை திரும்ப பெறவும் தயார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மனோஜ் பாண்டியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சிக்கு விரோதமாக எந்த வகையிலும் தான் செயல்படவில்லை என்று தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே தன்னை நீக்க அதிகாரம் இருப்பதாகவும், பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைத்திலிங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மணிசங்கர் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள தம்மை விளக்கம் கூட கேட்காமல் நீக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதேபோல ஜே சி டி பிரபாகர் தரப்பில் ஆதரவு செய்யலாம், விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பாமலும் நேரில் அழைத்து தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமலும் கட்சியை விட்டு நீக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன.
அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை வரும் வெள்ளிக்கிழமை காலைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். ஓபிஎஸ் தனி கட்சியை நடத்தி வருவதாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் தேர்தல் விவகாரத்தில் நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அதிமுக வழக்கு விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் பொதுக்குழு உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தான் தான் உண்மையான அதிமுக என்றால் ஆதரவை நிரூபியுங்கள் என்று அவர் கூறினார். தனது சொந்த தம்பியையே எந்த விளக்கமும் கேட்காமல் கட்சியை விட்டு நீக்கியவர்தான் ஓ பன்னீர்செல்வம் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருப்பதாகவும் இந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் இபிஎஸ் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி ஏற்பட வேண்டுமானால் வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பதவிகள் ரத்து செய்யப்பட்டதை தவிர பதவிகள் காலாவதியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் பொதுக்குழு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் இதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படுவதை தடுக்கும் நோக்கில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தேர்தலுக்கு தடை விதிக்க கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இரட்டை தலைமைக்கு கட்சியினர் மத்தியில் ஆதரவு இல்லாததாலேயே ஒற்றை தலைமை கொண்டுவரப்பட்டதாக கூறினார். அதிமுக வரலாற்றில் தற்காலிகமாக வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். எனவே தற்போது மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வருவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் எந்த அடிப்படை கட்டமைப்பும் சிதைந்து விடாது என்றும் அவர் கூறினார். கட்சியில் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் போட்டியிடுவதை தடுக்கவே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்டதாக அதிமுக தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. கட்சி தலைமையால் நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் இதனை சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் கூற முடியாது என்றும் அதிமுக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பெங்களூர் புகழேந்தியை நீக்கும் முன்பு எந்த நோட்டீஸும் கொடுக்கவில்லை என்றும் கட்சியை விட்டு நீக்க ஒரே மாதிரியான நடைமுறைதான் பின்பற்றப்படுவதாகவும் விஜய் நாராயணன் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மீண்டும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதன்படி பொதுக்குழுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறுவது மிகப்பெரிய பொய் என்றும் கட்சி விதிகள் அவ்வாறு கூறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் இருவேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதையடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 படகுகளில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையைச் சேர்ந்தவர்கள் தமிழக மீனவர்கள் 12 பேரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 12 பேரும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 500 நெருங்குகிறது. வைரஸ் தொற்று வேகப்படுத்தும் நிலையில் பொதுமக்கள் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இரண்டாயிரத்தில் தொடங்கிய கொரோனா வைரஸ் பரவல் உலகம் முழுவதும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து டெல்டா, ஒமைக்ரான் என அதன் திரிபு வகை வைரசுகளும் உலகை புரட்டி போட்டன.
சுமார் 2 ஆண்டுகளாக நம்மை வீட்டிலேயே முடக்கி வைத்திருந்த கொரோனா வைரஸ் தற்போது நாடு முழுவதும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே நாளில் 334 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று தமிழ்நாட்டிலும் மெல்ல மெல்ல தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் 34 பேர் மட்டுமே கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக தொற்று பாதிப்பு கணிசமாக உயர்ந்து வருகிறது. தற்போது மாநிலம் முழுவதும் 480 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புறநோயாளிகள் பிரிவில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள அதே நேரத்தில் தொற்று உறுதியாகும் விகிதமும் அதிகரித்துள்ளதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருந்தியல் துறை தலைவர் பரந்தாமன் தெரிவித்துள்ளார். பட் மெஜாரிட்டி தே பிரசன்ட் வித் பாடி பெயின், ஃபீவர் அண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தான் வராங்க. பட் ப்ரொலாங்டு ஃபீவர் ஒரு 3 to 4 days ப்ரொலாங் ஃபீவர் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து உங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ஃபர்தர் இன்டர்வென்ஷன் நம்ம ஸ்டீராய்ட்ஸோ மற்றும் ஹெப்பாரினோ போடுற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு ஆர்வம் அவ்வளோ வரல. பட் ஆனால் ஓபியில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் தடைஸ் இன்க்ரீஸ். அரசு கூறும் எண்ணிக்கைகளை விட கொரோனா பாதிப்பு உண்மையில் அதிகமாக இருக்கலாம் என்கிறார் தொற்று மருத்துவர் ராமசுப்ரமணியன். ஜென்ரல் டெஸ்டிங்கே இப்போ ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ கோவிட் கேசஸ் ரொம்ப நிறையா இருக்கா, கொஞ்சம் நிறையா இருக்கா, ஹாஸ்பிட்டலில் வரவங்களுக்கு தான் இருக்கா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா சொல்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்கெல்லாம் வேக்சினேஷன் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப மைல்டு இல்னஸ் தான் வருது. ஜென்ரலாக வேக்சினேட்டட் பீப்புள் கோவிட் இப்போ ப்ராப்ளம் கிடையாது. ஜுரம் 2 நாள் வரலாம், கடுமையாக இருக்கலாம் 2 நாள் ஜுரம், பட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதில்லை. So 2-3 days they get better. தற்போது அதிகமாக பரவும் XBB.1.16 வகை கொரோனா வைரஸ் ஒமைக்ரான் வகையின் உட்பிரிவே என்பதால் பெரிதாக உயிரிழப்புகள் இல்லை என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிவது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றினால் மீண்டும் ஒரு ஊரடங்கை தடுக்க முடியும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சாரதா. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 83 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 480 அதிகரித்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக கோவையில் 18 பேருக்கும் சென்னையில் 16 பேருக்கும் செங்கல்பட்டில் 10 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 22 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 44 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மரபணு திரிவு பரிசோதனைகளை அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2 வாரங்களாக மீண்டும் கொரோனா பரவல் சற்று வேகம் எடுத்துள்ளது. ஒரே நாளில் சுமார் 1300 மேற்பட்டோருக்கு கொரோனா பரவல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா மற்றும் இன்ஃபுளுயன்சா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். அதில் புதிய வகை கொரோனாக்களை விரைந்து கண்டறிய வேண்டியது அவசியம் என்று மோடி அறிவுறுத்தியுள்ளார். மருத்துவமனைகளில் அனைத்து தரப்பினரும் முகக்கவசம் அணிவது அவசியம் என்று கூறிய பிரதமர் கொரோனா பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் கூட்டங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவலை வழக்கமான அடிப்படையில் கண்காணிப்பது அவசியம் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளில் போதிய அளவில் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதிய அளவில் படுக்கைகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி சிகிச்சைக்கான ஒத்திகைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார். அன்புஜோதி இல்லத்திலிருந்து கடலூருக்கு அழைத்து வரப்பட்ட 5 பேர் தப்பி ஓடியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ தப்பி ஓடிய 5 பேரை கூட தேடக்கூடிய பணி எப்படி இருக்கிறது? என்ன காரணத்திற்காக இது நடந்தது? காயத்ரி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த குண்டலபுரில் கிராமத்தில் இயங்கக்கூடிய அன்புஜோதி ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் உட்பட பலருக்கு வந்து 15 பேர் மாயமாகி இருப்பதாக கடந்த மாதம் சர்ச்சை இருந்தது. இதில் அப்ப பலருக்கு பல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக வன்கொடுமை நடத்தப்பட்டதும் 15 சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய முதியவர்கள் பெண்கள் அனைவருமே தமிழகத்தில் உள்ள பல்வேறு காப்பகத்துகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் ஒரு பக்கமாக கடலூர் காப்பகத்துக்கு கடந்த மாதம் 18 25 பேர் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 22 வந்துட்டு கடந்த 4 பேர் என்பது முதியவர்கள் தப்பி ஓடினர். அவர்கள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில்
இன்றைய தினம் நேற்று இரவு மேலும் 5 பேர் சிறுவர்கள் தற்போது தப்பி ஓடி இருக்கிறார்கள். அவர்களை கயிறு மூலம் அங்கிருந்த தனியார் காப்பக தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அறையிலிருந்து துணிகளால் கயிறுகள் மூலம் கட்டி அவர்கள் மாடியிலிருந்து கீழே இறங்கி தப்பி ஓடிருக்கிறதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் காட்சியிலும் வெளியாகியிருக்கிறது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 பேர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் இரவு முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புஜோதி இல்லத்திலிருந்து இங்கு தங்க வைக்கப்பட்ட 5 பேர் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் யாருடைய தூண்டுதலும் தப்பி ஓடினார்களா அல்லது அவர்கள் தப்பி ஓடி விட்டார்களா என பல்வேறு கோணத்தில் தற்போது விசாரணை என்பது நடத்தப்படுகிறது. தப்பி ஓடிய நிலையில் அவர்கள் இருக்கும் இடம் என்பது போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 5 பேர் ஓடிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த நிலையில் பல்வேறு கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காயத்ரி, நன்றி. பிரேம் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.